ஹாய் விவாஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 7.6 தான் பார்க்க போகிறோம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய்வரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூம்பினோட ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் எவ்வளோனா 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னென்னா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் சதுர அலகு. இதுதான் கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. இப்போது மொத்த புறப்பரப்புக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த புறப்பரப்புடைய வேல்யூ 704 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சதுர சென்டிமீட்டர். இப்போது இந்த வேல்யூவை நம்ம இங்கே ஈக்குவலுக்கு இந்த எப்போவுமே ஆன்சர் கொடுத்து அதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துப்போம். அப்போ 704 ஈக்குவல் டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு இங்கே ஆரத்துடைய வேல்யூ 7 இன்ட்டு எல்லுடைய வேல்யூ தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் 7. ஓகேங்களா? இப்போது இந்த 7 இங்கே இருக்கிற 7 இங்கே போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 704 இன்ட்டு பெருக்கலாக போயிடும் 7. இந்த 22 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 22 × 7 ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னா எல் ப்ளஸ் 7 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ இங்கே வந்தால் எல் ப்ளஸ் 7 மட்டும் இருக்கட்டும். இது இந்த வேல்யூ இங்கே வந்தால் 704 × 7 வரும். இங்கே எல் ப்ளஸ் 7 மட்டும்தான் இருக்கும். ஃபைனலாக எனக்கு இந்த 7 கேன்சல் ஆகிட்டு இந்த 22 இதை டிவைட் பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும். ஓகேங்களா? 32. இப்போ எனக்கு எல்லுடைய வேல்யூ சாய்வரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் 32 − 7 = L வரும். ஃபைனலாக இந்த 32 7 மைனஸ் பண்ணால் 25 தான் ரிமைனிங் இருக்கும். எல் ஈக்குவல் டு 25. இப்போ இதுதான் சாய்வரம். அப்போ தேர்ஃபோர் சாய்வரம் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.